வாழ்க்கையில் நம்ம வாழறதுக்காக உருவாயிருக்கோம். எல்லாமே உருவானது தான். இன்னைக்கு நாம் இருக்கிறது நினைக்கிறோம், ஆனால் இது எத்தனை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது. அந்த உருவானதில் நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னாடி போய் பார்த்தோம்னா எப்படி வந்திருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். அந்த காலத்தில் ஒவ்வொரு உருவங்களும் எவ்வளோ பெருசாக இருந்தது, ஒன்று ஒன்று எப்படி அமைஞ்சிருந்தது, என்னென்னமோ விலங்கினங்கள் சொல்கிறோமே நம்ம. உதாரணத்துக்கு எடுத்துக்கோ டைனோசர், எவ்வளோ பெரிய உருவம், அதுலேயே எவ்வளோ வெரைட்டி இருக்கு பாருங்கள், எப்படி அதெல்லாம் மாறி இருக்கும். என்ன சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சம் எல்லாமே இருக்கக்கூடியது, அத்தனையும் இருக்குதான் அந்த பிரபஞ்சத்தில். அவ்வளவு இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் அதுக்குள்ளார தன்னை தானே மாத்திக்கிறது, அது தன்னை ரசிக்குது. நல்லா கவனிக்கணும் நாம, அந்த பிரபஞ்சம் தன்னை ரசிக்குது. ரசிச்சு 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 அழகா அது மாறிக்கிட்டே வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது மாறிக்கிட்டே வரும்பொழுது தன்னையே தன்னுடைய சக்தியை வந்து பார்க்குது. ஒரு ஒரு அசைவலையும் அந்த பிரபஞ்சம்ங்கிறது தன்னுடைய அசைவலை தன்னை ரசிக்கிறதுல தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்துது. அந்த ஆற்றலை வச்சு தான் அதை பார்த்தோன்னா ஒவ்வொரு உருவங்களும் அன்றைக்கி நம்ம பார்த்ததுன்னா அழகாகவும் இருக்குது. அழகு மட்டும் இல்லை, ஆற்றல் இருக்குது பாருங்கள். அதுதான் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போதுமே யோசிக்கிறது என்னென்னா அழகு, ஆற்றலை யோசிக்கிறோமா? முகத்தில் அழகு இருக்கலாம், மனசுலேயும் அழகு இருக்கணும். அந்த அழகு தான் அந்த சக்தியே கொடுக்கக்கூடியது. அந்த அழகை பிடிக்கணும், அந்த மாற்றங்களை உணரணும். அன்றைக்கு இருந்த அந்த டைனோசர் அப்படின்னு சொல்லக்கூடியது அவ்வளோ பெரியதாக இருந்தாலும் ஒரு விசித்திரமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பார்த்தோம்னா ஏன் காலத்தின் கட்டாயத்தில் அதுவே மாறுது. இன்றைக்கி அதே மாதிரி இருந்ததுன்னா நம்ம இருக்கவே முடியாது. இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு, அவ்வளவு வந்து அவ்வளோ பெரிய உருவங்கள் இருந்ததுன்னா இங்கே வந்து வாழ முடியுமானா கஷ்டம். இன்றைக்கி நாம் சுருங்கி 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 வந்திருக்கோம், அளவில் உருவத்தில் சுருங்கியிருக்கோம், ஆனால் மனதால் சுருங்கவே கூடாது. அந்த மனதை சுருங்க விடாமல் நம்ம தொடர்ச்சியாக அந்த விரிந்து நிற்கணும். மனம் எப்போதும் விரிந்து இருக்கணும். விரிந்து இருக்கும்போது என்ன நடக்கும், நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ பாருங்கள், என்னுடைய ஹைட்டை வந்து அப்படியே நான் வந்து வளர்ந்துருக்கேன்ட்டு யோசிச்சுக்கோ. அப்படியே நான் வளர்ந்துருந்தேன்னா அப்போ என்ன, இங்கேருந்து நான் தூரமாக இருக்கிறத பார்க்க முடியும் இல்லையா? ஸோ தூரமாக இருக்கிறத பார்க்க முடியும்னா இருந்த இடத்துலேருந்தே நான் இன்னொன்று பார்க்குறேன் பாருங்கள். இப்போ மகான்களை யோசிச்சு பார்ப்போம், நம்மகிட்ட இருந்த சித்தர்கள்லாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரே இடத்துல உட்காந்தாங்க, எல்லா ஆற்றலையும் வச்சுருந்துருக்குறாங்க. எங்கேருந்து அவங்களுக்கு கிடைச்சது அந்த ஆற்றல்? இந்த பிரபஞ்சத்து அளவுக்கு தன்னுடைய மனதை விரித்து பார்த்துருக்காங்க, விரிந்த உடனே ஆற்றல் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடியது என்ன பிரச்சனை, எதை நினச்சி பயந்துட்டுருக்கோம் நாம், எந்த பயத்தில் ஓடிட்டுருக்கோம், எது நம்மக்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கள். எல்லாமே இருக்குது, நம்மகிட்ட இல்லாதது ஒன்றுமே இல்லை.